ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஒன்றல்ல இரண்டல்ல பல சிறப்புகளை கொண்ட அற்புதமான தினம். இன்று ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், யஜு உபாகர்மா மற்றும் ஹயக்ரீவ ஜெயந்தி, சமஸ்கிருத தினம் மற்றும் ரக்ஷாபந்தன். இப்படி பல விசேஷங்கள் உடைய அற்புதமான தினம். இதில் நாம் ஆவணியாவிட்டம் பற்றியும் ரக்ஷாபந்தன் தொடர்பான புராண கதைகளையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த தினத்தில் இதை தெரிந்து கொள்வதே நலம் பயக்கும். நமது சம்பிரதாயத்தில் பல பண்டிகைகள், விழாக்கள் உண்டு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உள்ளதை நாம் அறிந்ததே. அது மாதிரி வேதத்திற்கான ஒரு பண்டிகை உண்டு என்றால் அது இந்த உபாகர்மா எனும் பண்டிகை தான். இதை ஆவணியாவிட்டம் என்றும் சொல்லப்படும். ஆவணியாவிட்டம்னாலே புது பூணல் மாத்திக்கணும் அப்படின்றதுதான் பலர் நினைப்பர். ஓரளவுக்கு இது உண்மை என்றாலும் உபாகர்மா என்று அழைக்கப்படுகின்ற இந்த அருமையான பண்டிகை பல அபூர்வமான வேதோக்த அங்கங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்றதுதான் உண்மை சத்தியம். நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஆவணி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல வர்றதுனால இது ஆவணி ஆவிட்டம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்றைய தினம் யஜுர்வேதத்தை சார்ந்தவர்கள் யஜுர் உபாகர்மான்னு செய்வர். ரிக்வேதத்திற்கு ஸ்ரவணம் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் செய்வர். அது நேற்றைய தினம் ரிக் உபாகர்மா. சாம வேதக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் செய்வர். அது பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு முதல் தினம் வரும். இந்த ஸ்ரவண மாதத்தில் வருவதால் இதற்கு ஸ்ரவணம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் உபாகர்மான்றதுதான் இதனுடைய உண்மையான பெயர். உபாகர்மான்னா வருஷா வருஷம் ஆரம்பிப்பது அப்படின்னு அர்த்தம். எதை ஆரம்பிக்கணும்? வேதங்கள் கற்பதை ஆரம்பிக்க வேண்டுமாம். அதாவது வேதாரம்பம், வேத ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று முதலில் பூணூலை புதுப்பித்துக் கொள்கிறோம், பிறகு வேதம் கற்பதை தொடங்குகிறோம். உபநயனம் என்ற வார்த்தைகளுக்கு காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொள்ள குருவின் சமீபம் அழைத்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த உபநயனமானவர்களுக்கு முதலில் வரும் ஆவணி ஆவிட்டம் தலை ஆவணி ஆவிட்டம்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட பிரம்மச்சாரிகளுக்கும் மற்ற கிரகஸ்தர்களுக்கும் இந்த நாள் வேதாரம்பம் செய்யப்படும். மேலும் வேதத்திற்கு யாத யாம தோஷம் வருகின்றதாம். அது என்ன யாத யாம தோஷம்? பழையதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது மாதிரிதான். இந்த தோஷம் நீங்கவும் உபாகர்மா செய்யப்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. வேதத்துக்கு போய் பழசு அப்படின்னு சொல்லி எப்படி தோஷம் வரும் அப்படின்னு சந்தேகம் வரலாம். இது நியாயம்தான். வேதத்துக்கு இயற்கையா எந்த தோஷமும் வராது. ஆனா நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே, வேதத்தை பாராயணம் செய்யறதுனால அதற்கு அந்த தோஷம் வருகிறதாமா. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆலயங்களை எடுத்துக்கொள்ளலாம். கும்பாபிஷேகம், பவித்ரோத்சவம் எல்லாம் நாம ஏன் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சா இதுக்கு உண்டான அடிப்படையும் தெரியும், விடையும் வரும். அடுத்தது உபாகர்மால பிரம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்கார். அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வேதத்தை ரிஷிகள்லாம் இயற்றவில்லைன்றது நமக்கு தெரிந்ததுதான். சர்வஜ்ஞனான அந்த சர்வேஸ்வரனே சங்கல்பம் செய்து கொண்டதாக வேதமே சொல்றது. ஈஸ்வரனின் அறிவான அந்த வேதத்தை அவர் முதல் முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அப்படி பிரம்மா உபதேசம் பெற்ற நாள் தான் இந்த ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம் திருநாள். அதனால இது வேதத்தின் ஆண்டு விழா, ஆனிவர்சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதத்தை கற்றவர்கள், வேத அத்தியனம் செய்தவர்கள் அனைவரும் இந்த உபாகர்மா செய்து வேதம் சொன்னால்தான் வேதத்திற்கு மகிமை உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் தான் வேதம் அத்தியனம் பண்ணலையே, அப்போ எனக்கு எதுக்கு உபாகர்மா அப்படின்னு சொல்லலாம். வேத அத்தியனம் செய்யாமல் இருக்கலாம், ஆனா உபாகர்மா அனுஷ்டித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நித்தியப்படி செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்துல வரக்கூடிய மந்திரங்கள், காயத்ரி மந்திரம், பூஜை புனஸ்காரங்கள்ல வரக்கூடிய மந்திரங்கள், சிராத்தம் போன்ற காரியங்கள்ல வரும் மந்திரங்கள், அப்புறம் நாம் வருஷம் முழுவதும் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னா இந்த உபாகர்மாவை அவசியம் ஒருவர் செய்தே ஆக வேண்டும். நாம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு சக்தி வரணும் அப்படின்னா இந்த உபாகர்மாவை ஸ்ரத்தையாக ஒருவர் அனுஷ்டித்தே ஆக வேண்டும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ தெரிஞ்சுக்கலாம் உபாகர்மா நாம ஏன் செய்யணும், ஏன் அது முக்கியம், உபாகர்மாவுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றத நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் உபநயனம் ஆன உடனேயே வேத பாடசாலையில போய் வேதம் கத்துக்க முடியாது. பூணூல் போட்ட மாத்திரத்திலேயே பிரம்மச்சாரிக்கு வேதம் கத்துக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. முதல் உபாகர்மா அதாவது தலையாவணி ஆவட்டம் ஆன பிறகுதான் வேதத்தை நாம கற்க யோகியதை வருது. இது மேல ஒரு வாக்கியத்துல கூட நம்ம பார்த்தோம். இந்த உபாகர்மா அன்னைக்கு செய்வார்கள் இல்லையா வைதீக சடங்குகள், அது எதற்காக செய்கிறார்கள், அதுல உள்ள விசேஷ தத்துவம் என்ன, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நூத்தன யக்ஞோபவீத தாரணம்,
புதுசா பூணல் மாத்திக்கிறது. அடுத்தது காமோகாஷி ஜபம். பூணூல் மாத்திக்கிறது மட்டும் உபாக்கரமா இல்லன்றது பார்த்தோம். இந்த வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை புனிதப்படுத்திக்கணும்ன்றதுக்காக இந்த பூணூலை மாற்றிக்கொள்கிறோம். இப்ப வேத ஆரம்பம் செய்யணும், அதற்காக காமோகாஷி ஜபம் செய்யணும். வேதம் படிப்பதற்கு தட்சிணாயனம் என்று 6 மாச காலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை ஓதி தர்ம சாஸ்திரங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உத்தராயணம் 6 மாச காலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி வேத சாஸ்திர பாடங்களை அந்தந்த காலத்தில் ஆரம்பித்து முடிக்க பரிகாரமாக தான் இந்த காமோகாஷி ஜபம் செய்யப்படுறது. இது ஒரு சர்வ பாப பிராயச்சித்த மந்திரமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காண்டரிஷி தர்ப்பணமும் ஹோமமும் செய்யப்படுறது. காண்டரிஷி தர்ப்பணம்னா என்ன? நமக்கு மந்திரங்களை எல்லாம் ஆதியில தந்த ரிஷிகள் தேவதைகள்லாம் நம்ம வணங்கணும் இல்லையா, அதனால அந்த ரிஷிகளையும் தேவதைகளையும் பூஜித்து அவர்களது தபசக்தி மூலம் அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் அடைய வேண்டித்தான் இந்த ராவணத்தில் பிரஜாபதி முதலிய 9 பேர்களுக்கு காண்டரிஷி தர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து ஹோமமும் செய்யப்படுகிறது. அடுத்தது கடைசியாக மகா சங்கல்பம். இது மிகவும் விசேஷமானது. பல பாபங்களும் தோஷங்களும் நீங்குவதற்கான பிரார்த்தனை மந்திரங்கள் அடங்கியது இது. இந்த சங்கல்பத்தை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்ல விசேஷ பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சங்கல்பத்தில் பல தேவதா மூர்த்திகளின் சந்நிதிகளையும் புண்ணிய க்ஷேத்திரங்களையும் புண்ணிய நதிகளையும் நினைவிற்கு கொண்டு வருவதால் பாபங்கள் அழிந்து புண்ணியம் அளிக்கிறது. மொத்தத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வளமாக நலமாக இருப்பதற்கு இந்த உபாகர்மாவை ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. உபாகர்மாவை அனுஷ்டானம் செய்யாவிடில் தோஷம் ஏற்படும், அதில் சந்தேகமே வேண்டாம்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்தால்தான் நம்மிடம் இருக்கும் வேத மந்திரமானது வீரியத்துடன் சக்தி மிக்கதாக இருக்கும். இதனால் குடும்பத்திற்கு க்ஷேமம் உண்டாகும், சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ரக்ஷாபந்தன் பற்றியும் ரக்ஷாபந்தன் தொடர்பான புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வடக்கே ஒரு அற்புதமான பண்டிகை ராக்கி என்னும் ரக்ஷாபந்தன். இது ஆவணி பௌர்ணமி தினத்துல கொண்டாடப்படுறது. ரக்ஷை என்றால் பாதுகாப்பு, பந்தன் என்றால் பிணைப்பு, கூட பிறந்தால்தான் நட்பு பாசமா என்று திகைக்க வைக்கும் அளவு உலகெங்கிலும் உள்ள இந்துக்களால் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான அன்பையும் கடமையையும் மதிக்கும் ஒரு அழகான நிகழ்வாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் ஒரு பெண் தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரனாக கருதக்கூடியவருக்கு ராக்கி என்னும் புனித நூல் கட்டுவார்கள். இதை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் சகோதரியின் வாழ்க்கையில் எப்போதும் பாதுகாப்பாகவும் எந்த சூழலிலும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுவதாக அமைந்துள்ளது. இது தொடர்பான புராண கதைகளை பார்க்கலாம். முதலில் கிருஷ்ணர் திரௌபதி இடையேயான அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்துரைக்கிறது. போர்க்களத்துல கிருஷ்ணருடைய மணிக்கட்டுல காயம் ஏற்படுறது. அதை பார்த்த திரௌபதி தன்னுடைய புடவையின் ஒரு பகுதியை கிழிச்சு கிருஷ்ணரோட மணிக்கட்டுல கட்டி விடுறா. இந்த நிகழ்வு கிருஷ்ணருடைய ஆழ்மனச தொட்டது. அன்று முதல் திரௌபதியை தன்னுடைய சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டு உனக்கு நான் கை கொடுப்பேன்னு உறுதியளிக்கிறார் கிருஷ்ணர். அவரது உறுதிமொழியை காப்பாற்றும் விதமாக பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று திருதராஷ்டிரனின் நீதிமன்றத்தில் திரௌபதி துகிலூரிக்கப்படுகிறாள். அப்போது கிருஷ்ணர் நீண்ட புடவையை அருளி திரௌபதியின் மானத்தை காத்தார். கிருஷ்ணரின் கையில் திரௌபதி புடவை கிழித்து கட்டிய நிகழ்வை குறிக்கும் விதமாக இந்த ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுறது. அடுத்தது மகாபலிக்கும் லக்ஷ்மிக்கும் நடந்த நிகழ்வாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு மகாபலியிடம் 3.5 மண் கேட்டு 3.5 உலகத்தை வென்றார். அதற்கு மாறா மன்னன் பலி விஷ்ணுவை தன்னுடைய அரண்மனையிலேயே வசிக்கும்படி கேட்கிறார். அதற்கு இசைந்து விஷ்ணுவும் அங்கேயே தங்கிடுறார். அதை அறிந்த மகாலட்சுமி வருத்தப்படுறா. அப்போ மகாலட்சுமி மகாபலி மன்னருக்கு ராக்கி கட்டி அவரை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பதிலா நீங்க மகாவிஷ்ணுவை என்னுடைய வீட்டிற்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிறா. இப்படி ஒரு சகோதர பாசம் உருவாக்கினதா விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ராக்கி விஷயம் சந்தோஷி மாதா பற்றியது. மகா கணபதிக்கு 2 பிள்ளைகள் சுபம் லாபம்னு, அவ ரெண்டு பேரும் நமக்கு ஒரு சகோதரி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறாளாமா. விக்னேஸ்வரரும் சந்தோஷி மாதாவை தோற்றுவித்து மகிழ்ச்சியை அளிக்கிறார். அடுத்தது யமனும் யமுனாவும் அண்ணன் தங்கை. அவர்கள் 12 வருடங்களாக ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்காம இருந்தது யமுனா தேவிய ரொம்ப வருத்தமடைய செய்யறது. யமுனா கங்காதேவி கிட்ட போய் சொல்ல கங்காதேவியும் யமனை
போய் சந்திச்சு அவனுடைய சகோதரிய போய் பார்க்க சொல்லி அறிவுறுத்துறா. யமனும் போய் யமுனா தேவியை பார்க்கிறார். அண்ணன் வந்ததை பார்த்து மகிழ்ந்த யமுனா தன்னுடைய அண்ணா யமனுக்கு மணிக்கட்ல ராக்கியை கட்டினாள். அடுத்தது கர்ணவதி ஹுமாயூன் வரலாற்று ராக்கி சம்பவம் பார்க்கலாம். சித்தோரின் ராணி கர்ணாவதி அவள் தனது ராஜ்யத்தை ஆண்ட போது குஜராத்தின் பகதூஷாவால் அந்த ராஜ்யம் தாக்கப்பட்டது. ராணி மற்ற ராஜ்யங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறா. அவள் ஹுமாயூனுக்கு ஒரு ராக்கியை அனுப்பி பாதுகாப்பு கேட்கிறா. போரின் நடுவில் இருந்தான் ஹுமாயூன். கடிதத்தை பார்த்து பாச உணர்வால எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மேவாருக்கு சென்றார் ஹுமாயூன். துரதிருஷ்டவசமாக அவர் மிகவும் தாமதமாக வந்ததுனால அந்த ராஜபுத்திர குடும்பமே தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதிக்கு உண்மையாக ஹுமாயூன் பின்னர் பகதூர் ஷா ஜஃபரை தோற்கடித்து ராஜ்யத்தை மீட்டெடுத்தார் அப்படின்னு வரலாறு சொல்றது. இப்படியே ஜாதி மதம் இனம் மொழி கடந்து சகோதரன் சகோதரி பாசத்தை வெளிக்காட்டும் எடுத்துக்காட்டும் விதமாக ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுறது. அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.